குற்றம் யாவையும் தாமூலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அலகிலா விளையாட்டுடைய ஆடவருக்கு தலைவர் சரண் நாங்களே. ட்ரீம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அர்ச்சகர் கோவிந்தனின் வணக்கம். நான் இப்போ பேச போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ராஜகோபுரத்தினுடைய வாசப்படியை ஏன் மிதிக்கக்கூடாது, ஏன் தாண்ட வேண்டும். இதுதான் பல பேர் நம்மள நிறையா பேர் கோவில்களுக்கு போகிறோம். கோவில்களுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வாசப்படியை தான் மிதிச்சுட்டு போகிறோம். ஏன் மிதிக்கக்கூடாது, இது ஒரு பெரிய கேள்வி. எதுனாலும் மிதிக்கக்கூடாது, எல்லாம் தாண்டுறாங்களே நம்மளும் தாண்டலாமே, ஏன் தாண்டணும். இதில் என்ன ஒரு பெரிய தாத்பரியம் இருக்குது அப்படின்னா, நம்ம எங்கெங்கேயோ சுற்றிட்டு கோவில்களுக்கு போகிறோம், நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜிஸ். அப்போது அந்த கோவில் வாசப்படியை தாண்டும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் உதிர்ந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிடும். அதனால தான் ராஜகோபுரத்தினுடைய வாசப்படியை மிதிக்கக்கூடாது, தாண்ட வேண்டும். சரி, மிதிச்சா என்ன சார் ஆகும், மிதிச்சா நெகட்டிவ் எனர்ஜி போகாது, அப்படியே உங்களை ஒட்டிட்டு உள்ளேயே வந்துடும். இதுதான், இதனால தான் ராஜகோபுரத்தினுடைய வாசப்படியை மிதிக்காதீர்கள், தாண்டுங்கள்னு சொல்கிறாங்க எல்லா கோவில்களையும். சரி சார், உள்ளே போனால் எப்படி சார் பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அந்த கர்ப்பகிரகம்னு ஒன்று இருக்குது எல்லா கோவில்களையும், பெருமாள் இருக்கிற இடத்துக்கு பேர் கர்ப்பகிரகம்னு பேர். அங்கே வந்து கர்ப்பகிரகத்தில் ஒரு தகடு ஒன்று பதிச்சு வச்சுருப்பாங்க, நாலு பக்கமும் ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை சக் பண்ணும், பாசிட்டிவ் எனர்ஜிஸை வந்து நம்ம பாடிக்குள்ளே செலுத்தும். அதனால தான் சொல்கிறாங்க டெய்லி ஒரு தடையாவது கோவிலுக்கு போயிட்டு வா. சார் என் வீட்டில் ஃபோட்டோ இருக்குது சார், எனக்கு வந்து சாமினா ரொம்ப பிடிக்கும் சார், அதனால நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன் சார், கோவிலுக்கெலாம் போக முடியாது சார் அப்படின்னா கிடையாதுப்பா. நீங்கள் கண்டிப்பாக கோவில்களுக்கு போகணும். போகும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வைப்ரேஷன் ஆனது மாறிடும். டெய்லி நீங்கள் போய் பாருங்களேன், டெய்லி கோவிலில் போயிட்டு, எந்த கோவில், பெருமாள் கோவிலுக்கு இருந்ததில்லை, சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ பிள்ளையார் கோவிலோ, உங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அன்னைக்கு உங்களுக்கு மனசு ஒரு நிம்மதி இருக்கும், உங்ககிட்ட ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கண் கூட பார்க்கணும். அதே மாதிரி ஸ்லோகம் வந்து நம்ம வாயில் சொல்லணும். நம்ம எதுக்கு ஒரு வாய் கொடுத்துருக்காங்க, ஒரு நாக்கு கொடுத்துருக்காங்க, நல்லதே செய், நல்லதே பேசு, நல்லதே நினை. இதுதான் நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட நாக்கு. அதே மாதிரி சரீரம், சரீரம் எதுக்கு இருக்கு, அடுத்தவனுக்கு உதவி பண்ணணும். உதவி பண்ணி தான் நம்ம வாழணும். பிரதிபலனம் எதிரே பார்க்கக்கூடாது. ஐயா நான் இவனுக்கு உதவி பண்ணியிருக்கேனே, இவன் நாளைக்கு எனக்கு என்ன செய்வான், இவன் செய்ய மாட்டான், கடவுள் வேறு ஒரு ரூபத்தில் நமக்கு செய்வார். இது நூற்றுக்கு நூறு உண்மை. அதனால் இன்னிலிருந்து இப்பொழுதிலிருந்து நம்ம செய்யக்கூடியது என்னென்ன, நல்லது பேசுவோம், நல்லது நினைப்போம், நல்லதையே செய்வோம், நாலு பேருக்கு உதவி செய்வோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. கொடுத்து பாருங்கள், 10 ரூபா நமக்கு இன்றைக்கி சம்பாதிச்ச பணத்தில் சும்மா ஒரு 5% கொடுங்க, கடவுள் உங்களுக்கு 100% காசு கொடுப்பார். இது வந்து உண்மை, உண்மை நியதி, இதுதான் உண்மை. ட்ரீம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.